நீ இன்றி பகுதி வீடு வந்து மாலை மணி ஆகிவிட்டது உறவினர்கள் அனைவரும் கிளம்பி கொண்டு இருந்தனர் நீங்க வேணா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க உறவினர்கள் கிளம்பியதும் ரிஷி சாதனா இருவரையும் பார்த்து ஜோதி சொல்ல சரி என்று இருவரும் தங்கள் அறைக்கு சென்றனர் ரிஷி சென்று கட்டிலில் படுத்துவிட சாதனா டிரெஸ்ஸிங் டேபிள் முன்பு அமர்ந்து நகைகளை கழட்டி கொண்டே ஒரு பாடலை மெதுவாக பாடிக்கொண்டிருந்தாள் நெற்றியில் கை வைத்து கண் மூடி படுத்திருந்த ரிஷி கொஞ்சம் சத்தமாக தான் பாடேன் என்றான் அவள் அவனை திரும்பி பார்க்க அப்போதும் அவன் கண் மூடிதான் படுத்திருந்தான் சாதனா எழுந்து கட்டிலுக்குள் வந்தவள் ரிஷியின் அருகில் முனங்காலை கட்டி கொண்டு அமர்ந்தாள் என்ன என லேசாக விழிகளை திறந்து பார்த்தவன் அவள் தன் அருகில் அமர்ந்திருப்பதை பார்த்து பாடு என்றாள் பாடமாட்டேன் என்றெல்லாம் அழட்டி கொள்ளாமல் சாதனா பாட ஆரம்பித்தாள் உன் சிரிப்பினில் என் மனதின் இமைகளின் மின் பார்வையில் மீதியும் தேயும் என்று நேற்று என்று இல்லை என் இந்த நிலை உன்னை கண்டு நான் நின்றே நான் செய்யும் பிழை சாதனாவிற்கு மிகவும் இனிமையான குரல் என்று சொல்ல முடியாது அதே சமயம் கேட்க முடியாதபடியும் இல்லை அவள் நன்றாகத்தான் பாடினாள் ஆனால் வேண்டுமென்றே ரிஷி அவளை வம்பு எடுத்தான் கதவு சாத்திருக்கா சாதனா உள்ள கழுத வந்துட போகுது ஒரு கழுத இருக்கும்போது இன்னொன்னு வராது ரிஷி ஓ நீங்க இருக்கும்போது வராதுதான் என்றான் அவனும் விடாமல் அதை விடுங்க பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா வேற பாடு ரிஷி சொல்ல என் கண்ணழகா அழகா பொன்னழகா பெண் இங்கேயோ தேடி செல்லும் விரளகா என் கைகள் கோர்த்து கொள் விதமழகா உயிரே உயிரே உனைவிட எதுவும் உயிரில் பெரிதாய் இல்லையடி அழகே அழகே உனை விட எதுவும் அழகில் அழகாய் இல்லையடி என்ன பாட்டெல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு உங்களுக்கு தான் அப்படி தோணுது இதெல்லாம் நல்ல பாட்டு தான் ஒரு மார்க்கமான பாட்டுனா என்ன தெரியுமா ரிஷியிடம் கேட்ட சாதனா அடுத்த பாடலை பாட ஆரம்பித்தாள் சிவராத்திரி தூக்கம் ஏது முதல் ராத்திரி தொடங்கும் போது பட்டு பாய்விரி சுபராத்திரி ஓ புதுமாதிரி விடிய விடிய சிவராத்திரி தூக்கு மீது ஹோ அவள் கிறக்கமான குரலில் பாட ரிஷிக்கு சிரிப்பை அடக்கவே முடியவில்லை நீ இன்னைக்கு ஒரு மார்க்கமாகத்தான் இருக்க என்றான் புன்னகையுடன் நான் மட்டும் அப்படி இருந்து என்ன ஆக போகுது என மனதிற்குள் நினைத்தவள் ரிஷியை பார்த்து கஷ்டப்பட்டு சிரித்து வைத்தாள் பரவாயில்ல நல்லதா பாடுற தூக்கம் வரலன்னா உன்னை பாட வச்சே கேட்கலாம் ரிஷி சொன்னதை கேட்ட சாதனா எல்லா நேரம் இவன் கிட்ட போய் நான் பாடின பாரு என்ன சொல்லணும் நினைத்தவள் எழுந்து அதே அறையில் இருந்த பகுதிக்கு சென்று கட்டி இருந்த புடவை கழட்டி விட்டு கீழே போகும் போது மாற்றிக்கொள்ளலாம் என நினைத்து இரவு உடையை அணிந்து கொண்டு வந்தாள் அவள் வருவதற்குள் ரிஷி உறங்கி இருந்தான் அவன் படுத்திருந்த கட்டிலில் படுக்க சாதனாவிற்கு தயக்கமாக இருந்தது காலையில் அவன் உன் மேலையே நீ அவன் பக்கத்துல படுத்தா என்ன என நினைத்தவள் அவன் அருகில் கட்டிலில் படுத்து படுத்த சிறிது நேரத்திலேயே நன்றாக உறங்கியும் விட்டாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவளை யாரோ பிடித்து உடுக்க கஷ்டப்பட்டு கண் திறந்தவன் அவளை உலுக்கிக் கொண்டு இருந்தது ரிஷி என தெரிந்ததும் எழுந்து அமர்ந்தாள் பா எவ்வளவு நேரமா எழுப்புற சரியான கும்பகர்ணி என்றவன் மணி என்ன தெரியுமா ஏழு அம்மா போன் பண்ணாங்க உன்னை கீழே வர சொன்னாங்க என்றான் சாதனாவிற்கு அப்போதும் தூக்கம் தெரியவில்லை அவள் உட்கார்ந்தபடியே உறங்க சாதனா ரிஷி அதட்டலாக அழைக்க எனக்கு ரொம்ப தூக்கமா வருது இப்ப என்னால புடவை எல்லாம் கட்டிட்டு கீழே போக முடியாது என்றால் அழுப்பாக சரி புடவை வேண்டாம் சுடிதார் போட்டுட்டு போ என்றாள் அவள் குளியல் அறைக்குள் சென்று முகம் கழுவி வந்தபோது ரிஷி வெளியே செல்வது போல் உடை அணிந்து தயாராக இருந்தான் டிரெஸ்ஸிங் டேபிள் முன்பு அமர்ந்த சாதனா முகத்திற்கு லேசான ஒப்பனை செய்து கொண்டு தலைவார ஆரம்பிக்க அவள் பின்னே வந்து நின்ற ரிஷி தன்னை ஒருமுறை கண்ணாடியில் பார்த்து கொண்டான் அழகாதான் இருக்கீங்க சாதனா புண்ண புன்னகைக்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னைக்கு ட்ரீட் நான் நைட்டு வர நேரம் ஆகும் என்றான் ரிஷி ட்ரீட்டுக்கு என்னெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா ஏய் தண்ணி பாட்டிடி நீங்க குடிப்பீங்களா ரிஷி ம் எப்பவாவது எப்பவாவது செஞ்சாலும் தப்பு தப்பு தான் ரிஷி நான் தப்பா சரியான உன்கிட்ட கேட்டனா ஓ வேலையை மட்டும் பாரு ரிஷி முகத்தில் அடித்தது போல் பேச பதில் கொடுத்து விட்டு வெளியே செல்ல அப்பா எவ்வளவு கோபம் வருது என நினைத்தவள் அவன்தான் சென்று விட்டானே என்ற எண்ணத்தில் சுடிதாரை எடுத்து கொண்டு வந்து கண்ணாடியின் முன்பு நின்றே உடை மாற்ற ஆரம்பித்தாள் முதலில் கால் சட்டையை அணிந்தவள் அணிந்திருந்த இரவு உடையை கழட்டிவிட்டு சுடுதாரை எடுக்க கை நீட்டும் நேரத்தில் சரியாக ரிஷி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் இதை எதிர்பார்க்காததால் இருவருமே ஒரு நொடி திகைத்து போய் நின்றுவிட முதலில் இருக்கும் நிலை உணர்ந்த சாதனா வேகமாக கையில் கிடைத்த துணையை எடுத்து தன்மேல் போர்த்தி கொள்ள ரிஷியும் கதவை மூடியபடி வெளியே சென்றான் ஐயோ இன்னைக்கு காலையிலிருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குதே என நினைத்த ரிஷி கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றபோது அறையில் சாதனா இல்லை உடை மாற்றும் அறையில் இருக்கலாம் என நினைத்தவன் கட்டிலில் கிடந்த தன் செல்போனை எடுத்தபடி போன் இங்கே வச்சுட்டு போயிட்டேன் என தான் திரும்ப வந்ததற்கான காரணம் சொன்னவன் நீ சீக்கிரம் கேளவா என சொல்லிவிட்டு சென்றுவிட நிஜமாகவே சென்று விட்டானா என அங்கிருந்தே எட்டி பார்த்து சாதனா ரிஷி எல்லை என்று இல்லை என்றதும் அறையில் இருந்து வெளியே வந்தவள் தன் தலையிலேயே அடித்துக் கொண்டாள் மேற்கொண்டு எதையும் யோசிக்க இப்போது நேரம் இல்லாததால் வேகமாக துப்பட்டா அணிந்து கொண்டு கீழே சென்றாள் ரிஷி வெளியில் சென்றிருப்பான் என நினைத்து வந்தவளுக்கு அவன் அங்கேயே இருக்கவும் அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் வெட்கமாக இருந்தது அதனால் அவனை பார்க்காதது போல் ஜோதியிடம் சென்று நின்றாள் சாரியத்தை நல்லா தூங்கிட்டேன் இருக்கட்டுமா விளக்க எத்தனை நேரம் தூங்கக்கூடாது அதுதான் எழுப்ப சொன்னேன் போய் விளக்கே திடுவா ஜோதி சொன்னதும் சாதனா சரி என்று பூஜை அறைக்குள் சென்றாள் அவள் விளக்கேற்றி விட்டு வந்த போது ரிஷியின் பாட்டி அமிர்தா இந்த நேரத்துல விளக்கேத்துவாங்க என்ன சிடுக்க அவ மாடிக்க போகும்போதே சாயந்தரம் ஆகிடுச்சு ஒரு நாள் லேட் ஆனா ஒன்றும் இல்லை ஜோதி சமாளிக்க இதெல்லாம் அவன் அம்மா இருந்திருந்தா சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க நம்ம பிரீதா பாரு எவ்வளோ பொறுப்பா இருக்கா எனவும் சாதனா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவள் பாவமாக ஜோதியை பார்க்க நீ போய் ஹாலில் உட்காரு சாதனா நான் உனக்கு காஃபி அனுப்புறேன் என்றார் அவர் இருக்கட்டும் அத்தை மதியம் சாப்பிட்டதே இன்னும் இறங்கல அதனால நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன் என்று விட்டு ஹாலுக்கு வந்தாள் அவளை பார்த்ததும் அவள் நின்ற கோலம் ரிஷிக்கு நினைவு வர அவன் பக் என்று சிரித்துவிட சாதனா அவனை முறைத்தாள் அம்மா உங்க மருமக இல்ல அப்போ நான் கிளம்புறேன் என சாதனவை பார்த்து சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான் அப்பாடா போய்டான் என நிம்மதி அடைந்த சாதனா ஹாலில் இருந்த உமாவின் அருகே சென்று அமர்ந்தாள் அவர் மட்டும்தான் இருந்தார் மற்றவர்கள் அனைவரும் கிளம்பி இருந்தனர் அங்கே வெற்றி பிரீதாவின் பின்னாலே சுற்றி கொண்டு அங்கேயும் விருந்தினர்கள் எல்லோரும் கிளம்பி இருந்தனர் அவனின் பெரியம்மா பெரியப்பா மட்டும்தான் இருந்தனர் ரிஷியும் சாதனாவும் மறுவீட்டு விருந்துக்கு வந்துவிட்டு சென்றதும் அவர்களும் கிளம்பலாம் என்று இருந்தனர் பிரீதா இன்னைக்கு மதியம் கொஞ்சம் நேரம் கூட படுக்காதது ரொம்ப அலுப்பா இருக்குமா நானும் அவரும் சீக்கிரமே படுக்க போறோம் வெற்றி தான் சாப்பிடுவான் அவன் சாப்பிட்டதும் நீங்களும் போய் படுங்க என சொல்லிவிட்டு சென்றார் பிரீதா இன்னைக்காவது உண்டா இன்னைக்கும் வேண்டான்னு சொல்ல மாட்டே இல்ல வெற்றி பிரீதாவிடம் கிசு கிசுப்பாக கேட்க உங்களுக்கு அந்த நினைப்பு தானா வேற ஒன்னும் நினைக்க தோணாதா என்றாள் அவள் புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு வேற என்ன நினைப்பு இருக்கும் நீ முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு உண்டா இல்லையா ஆசை வெற்றி சொல்லி கொண்டிருக்கும் போதே சந்தானம் உட்கார்ந்து பேசி கொண்டு இருந்த இருவரும் அவரை பார்த்ததும் எழுந்து நின்றனர் சாப்பாடு எடுத்து வைக்குவா மாமா என்ன டிஃபன்மா தோசை மாமா மதியம் சாப்பிட்டதே அதிகம் அவர் யோசிக்க நான் இட்லி ஊத்த சொல்றேன் மாமா நைட்டு சாப்பிடாம தூங்கக்கூடாது சரிம்மா மூணு இட்லி போதும் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சந்தானம் சென்றுவிட பிரீதா சமையல் அறைக்கு சென்றாள் சந்தானம் குளித்துவிட்டு வந்ததும் பிரீதாவே அருகில் நின்று அவருக்கு பரிமாறினாள் கொத்தமல்லி சட்னி வச்சுக்கோங்க சீக்கிரம் ஜீரணமாகும் என்று அவள் பார்த்து பார்த்து பரிமாறுவதையே வெற்றி பார்த்திருந்தாள் ஒன்பது மணி ஆனதும் வெற்றியும் பிரீதாவும் சாப்பிட்டு விட்டு தங்கள் அறைக்கு வந்தனர் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்தவன் பிரீதாவையும் இழுத்து தன்மேல் போய் போட்டு கொண்டான் தேங்க்ஸ் பிரீதா அவன் திடீரென்று இப்படி சொன்னதும் எதுக்கு என்று புரியாமல் பிரீதா பார்க்க அப்பாவை நீ நல்லா கவனிச்சுக்கிட்டதுக்கு அவரை நாம எப்பவுமே நல்லா பாத்துக்கணும் எங்க அம்மா இருந்திருந்தா வேற எங்க அப்பாவை எதுவும் வாய்விட்டு கேட்க மாட்டாரு அதனால நாம தான் அவரை பார்த்துக்கணும் என்றான் வெற்றி நெகிழ்ச்சியாக கண்டிப்பா வெற்றி நீங்க உங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றீங்களா எப்படி மிஸ் பண்ணாம இருப்பேன் பசங்க அப்பாவை விட அம்மா கிட்ட க்ளோஸா இருப்பாங்க இல்லையா நானும் அப்படிதான் அம்மா இருந்ததும் அப்பா சாதனாவை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டார் அம்மா இருந்தவரை சாதனா ரொம்ப பேசுவா அதுக்கப்புறம் பேச்சு குறைஞ்சி போச்சு அவளும் இல்லாம அம்மாவும் இல்லாம எனக்கு வீட்ல இருக்கவே பிடிக்காது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் எப்போவும் இருப்பேன் அப்பா முழுசா அரசியலில் இறங்கிட்டார் அம்மா இருந்தவரை நாங்களும் சந்தோஷமா ஒரு குடும்பமா இருந்தோம் அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டோம் சாதனா திரும்ப வீட்டுக்கு வந்ததும் தான் வீடு வீடாக ஆச்சு எங்க அண்ணனை எப்படி தெரியும் என்று கேட்டால் பிரீதா அப்பா என்ன அவரோட பிசினஸ் பார்க்க ரொம்ப நல்லா சொல்லிட்டே இருந்தார் நான் காதுல வாங்காம ஊர் சுத்திட்டே இருந்தேன் அப்பதான் உங்க அண்ணன் வெளிநாட்டுல படிச்சு முடிச்சுட்டு உங்க அப்பா பிசினஸ் பார்க்க வந்தான் ரிஷி வந்ததும் எங்க தொழிலுக்கு போட்டியா நிறைய செஞ்சான் அவனை விடக்கூடாதுன்னு நானும் வந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தொழில மோதிக்க ஆரம்பிச்சோம் அவன்கிட்ட போட்டி போட்டு ஜெய்க்கேனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ எங்க அண்ணன் உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கு ஆனா நீங்க இன்னும் அது மேல கோபமா தான் இருக்கீங்க இல்லையா எனக்கு இப்போ அவன் மேலே எந்த கோபமும் இல்லை அவனால் தான் எனக்கு நீ கிடைச்ச உண்மையாக சொல்கிற ப்ரீதா ரிஷியோட தங்கக்கிட்ட நான் இப்படி மயங்கி போவேன்னு நினைக்கவே இல்லை வெற்றி ஆச்சரியப்பட யாரு நீங்கள் மயங்கிட்டீங்க ப்ரீதா சந்தேகமாக இழுக்க ஆமா என் பொண்டாட்டி வா நான் ஒன்றையும் மயங்க வைக்கிறேன் என அவளை ஆசையாக தழுவிக்கொண்டான் அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது